இப்போது நடக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பற்றி ஒரு கருத்து கணிப்பு கடந்த ஒரு வாரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கோவை மாநகரில் நாங்கள் இந்த கருத்து கணிப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல நாங்கள் கண்டுபிடிச்ச எங்களுக்கு தெரிந்த சில தகவல்களை சொல்வதற்கு முயற்சிக்கிறேன். முதல்ல இது வந்து ஒரு அதிமுக கோட்டையாக இருந்தது. 2021 எலெக்ஷன்ல திமுக தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெற்றாலும் அதிமுக இந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏ இதுவும் வெற்றி பெற்றார்கள். அதனுடைய தாக்கம் தொடருமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இரண்டாவது, திமுகவுக்கு இந்த கோவை மாநகராட்சி கோவையில் இருக்கக்கூடிய 100 வார்டுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் காட்டுகிறார்கள். அதனாலதான் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களை கரூரில் இருந்து இங்கே பொறுப்பாளராக நியமித்து, இன்ஃபேக்ட் நாங்கள் பார்த்த பல இடங்களில் கரூரிலிருந்து ஒரு 4000 முதல் 5000 தொண்டர்கள் வேலை செய்வதற்காகவே கூட்டுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இது வந்து அவர்களுக்கு சாதகமாக முடியுமா? பாஜகவினுடைய இன்ஃபுளுன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா பாஜக தனித்து நிற்கிறது. 2021 வந்து அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. 2016 தேர்தலில் நம்ம வந்து பாஜக தனித்து இருந்தது. இப்போ அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்ற கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் மற்றும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருந்தாலும் இந்த 3 கட்சிகளுக்குள்ளதான் ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது. இதுதான் எங்களுக்கு கிடைத்த முதல் தகவல். அதுவும் இது வந்து எஸ்பி வேலுமணி வர்சஸ் செந்தில் பாலாஜி அப்படியாக ஒரு நேருக்கு நேர் மோதலாக செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம். அதுல பாஜகவினுடைய பங்கு என்னவாக இருக்கும் என்பதையும் நாங்கள் உற்று நோக்கி வருகிறோம். எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, தரவுகளின்படி, இந்த மாநகராட்சி மேயர் எலெக்ஷன்ல முக்கியமாக அதிமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தான் பார்க்கிறோம். ஆனாலும் பாஜக ஒரு கிங் மேக்கராக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. என பல இடங்களில் திமுக வாசஸ் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் ஃபைட்ல இப்போது பாஜக வெற்றி பெறக்கூடிய கவுன்சிலர்கள் மேயர் எலெக்ஷன்ல ஒரு கிங் மேக்கராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதாக பார்க்கிறோம். அதிமுகவை பற்றி பேசுவோம். அதிமுகவை பொறுத்தவரை முக்கியமாக எஸ்பி வேலுமணி அவர்கள் இதை வந்து தன்னுடைய சொந்த தொகுதியாகவும் சொந்த மாநகராட்சியும் கருதுவதால் அவர் பல விஷயங்கள் செய்திருக்கிறார். கோவிட் நேரத்தில் வந்து அவர்கள் மக்களுக்கு கொடுத்த விஷயங்கள் ஆகட்டும், அதெல்லாம் செய்திருக்கிறார். திமுக உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்திகள் இருக்கிறது. அதுவும் லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக களப்பணியாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. அது என்னன்னா, கரூரிலிருந்து இறக்கி வந்து வெளியாட்கள் தான் இங்க வேலை செய்யப்படுகிறார்கள், அவர்கள் தான் வந்து எல்லாத்தையும் செய்கிறார்கள் வந்து ஒரு லோக்கல் திமுக பிரமுகர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கு பல இடங்கள்ல. இதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆனாலும் இங்கே ஒரு பணம், அதாவது இலவசம் மற்றும் பணம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 கட்சி கூட்டணியோட, அதுவும் இங்க இதுல சென்னையில் தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இலவசங்களை கொடுத்துதான் மக்களிடம் வந்து ஓட்டு பெற வேண்டும் என்ற நிலைமை உருவாகி இருக்கிறதா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது இந்த தேர்தலில் வெளிப்படையாக தெரிகிறது. இதனுடைய வரக்கூடிய ரிசல்ட்லையும் நாம் அதை கண்டுகொள்ளலாம். இது தமிழ்நாடு முழுக்கவே நடந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கிறது. குறிப்பாக கோவையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது. அதிமுகவும் பணம் கொடுக்கிறார்கள், ஆனால் இங்கே பொருட்களாக நிறைய செல்கிறது. நேற்று இரவு கூட நாங்கள் பார்த்த விஷயத்தில் ஒரு இடத்தில் அந்த ஒரு பெரிய கிஃப்ட் பாக்சஸ், ஹாட் பேக்ஸ் என்று சொல்லக்கூடிய கிஃப்ட் பாக்சஸ் நிரம்பிய வண்டி பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பறிமுதல் செய்து இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிஃப்ட் பாக்சஸ்ல குழந்தைகளுக்கு கொலுசு கொடுப்பது, மகளிருக்கு கொலுசு கொடுப்பது, இதனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 முதல் 3000 ரூபாய் இருப்பதாக பார்க்கிறோம். இப்படியாக ஒரு பணமும் இலவசமும் கிஃப்டும் தான் இந்த எலெக்ஷன்ல ஒரு நிர்ணயிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏன்னா திமுக மேல மிகப்பெரிய அதிருப்தி வந்து இந்த 9 மாத காலங்களில் இருந்து கொண்டு வருகிறது. பொங்கல் தொகுப்புல இருக்கட்டும், 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுப்பதாக இருக்கட்டும், 100 ரூபாய் கேஸ் சிலிண்டர் கொடுப்பதாக இருக்கட்டும், நகை கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், கல்வி கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், இதுல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அதனால்தான் முதல்வர் கூட இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க, நாங்கள் இந்த மகளிருக்கான உதவித்தொகையை, ஊக்கத்தொகையை, நாங்கள் உரிமை தொகையை இப்போது கொடுக்க ஆரம்பிக்கிறோம் என்று.
இதுல ஒரு ஃபார்ம் வேற நம்ம வந்து சோசியல் மீடியால பார்த்தோம். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய யாருக்கெல்லாம் வேணுமோ விருப்பம் மனு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பார்த்தோம். இது வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பது திமுகவுக்கு தெரிகிறது. இது தமிழ்நாடு முழுக்கவே பரவலாக இருந்தாலும் இந்த கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் மக்களுக்கு அது ஒரு பெரிய தாக்கமாக ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு விஷயம், நாங்கள் பேசிய பல இடங்களில் திமுகவுக்கு வாக்களிக்க பலர் முற்படுகிறார்கள். அப்படி செய்பவர்களுக்கு இரண்டு காரணம். ஒன்று, இலவசம் இந்த கிஃப்ட் இருந்தாலும் அங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி திமுகவாக இருக்கிறது, அதனால் திமுகவுக்கு வாக்களித்தால் எங்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சில இடத்துல பார்க்க முடிகிறது. ஆனால் அது ஒரு பெரிய பரவலாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்க்க வேண்டும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் நாங்கள் பார்க்கிறது துடிப்பாக வேலை செய்கிறார்கள். அந்த துடிப்பாக வேலை செய்வதுடன் அவள் மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு இருக்கிறது. அந்த நன்மதிப்பு ஓட்டுகளாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. பல வார்டுகளில் அவர்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு. அதாவது 2016 நீங்க எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டு என்பது பாஜகவுக்காக தாமரைக்காக விழுந்த ஒரு ஓட்டு என்பது அது ஒரு மிகப்பெரிய பேஸ் இருக்கிறது. அதை இப்ப எவ்வளவு வளர்ந்து இருக்கிறார்கள் அப்படி என்று பார்ப்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்து கொங்கு மண்டலத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு கான்சன்ட்ரேஷன் செய்கிறார், ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கிறார் என்றுதான் பார்க்கிறோம். 2 நாட்களாக இங்கே சுற்றுப்பயணம் செய்து கொண்டு வருகிறார். அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய விஷயம் நிறைய இளைஞர்களை கவர்ந்து இருக்கிறது. அதுவும் அனைத்து சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் அவர் பேசும்போது உற்று நோக்குகிறார்கள். அதன் மூலமாக அவர் மேல் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கை பாஜகவுக்கு தாமரைக்கு ஒரு ஓட்டுகளாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் மத்தியில் இவர் சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் ஆகட்டும், திமுகவுக்கு எதிராக வைக்கக்கூடிய வாதங்களாகட்டும், அவர்களுடைய இந்த 9-10 மாத காலத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்து சொல்வதாக இருக்கட்டும், அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. இது வந்து அவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் இப்போது அண்ணாமலை அவர்கள் தனியாக களம் காணுவோம் என்று எடுத்த முடிவு சரியா தவறா என்ற ஒரு ஆசிட் டெஸ்ட் இப்பொழுது அவருக்கு வந்து ஒரு பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதுல வந்து எவ்வளவு வார்டுகள் வின் பண்ணுகிறார்கள் என்பது ஒரு கணக்காக இருந்தாலும் அவருடைய பர்சன்ட் சதவிகித வாக்கு சதவீதம் உயர்ந்து இருக்கிறதா என்பதும் இன்னொரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் அண்ணாமலை அவர்களுடைய இந்த முடிவுக்கு சாதகமாக அமையுமா? அதுவும் கொங்கு மண்டலத்தில் பார்த்துகிறென்றால் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் பாஜக இங்கே வளருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா? பல பாஜக வார்டு உறுப்பினர்களாக போட்டியிடுபவர்கள் தங்கள் சுய செல்வாக்கு வளர்த்து இருக்கிறார்கள். அதாவது வந்து தங்களுடைய இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியில் பல ஆண்டுகளாகவே வந்து மக்களுக்காக சேவை செய்து வந்திருக்கிறார்கள், அவர்களோடு ஒன்றோடு இணைந்து இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும் பட்சத்தில் பாஜகவுக்கு கொங்கு மண்டலம் அதுவும் கோவை ஒரு பெரிய வாய்ப்பு உள்ள இடமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதே இது வந்து கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் திருச்சி மதுரைக்கு கீழே இருக்கும் இடங்களிலும் இந்த மாதிரியான ஒரு நிலவரம் நிறுவுவதாக இருப்பதாக எங்களுக்கு இந்த கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதன் பலனை வந்து நம்மளுடைய இந்த எலெக்ஷன் முடிஞ்சு 22ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நாம் பார்க்க நேரிடும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து ஒரு சுழுவான வெற்றியாக இருக்காது. 2021 அவர்கள் முழு 10 சட்டமன்ற தொகுதிகளும் இந்த கொங்கு மண்டலத்தில் வாங்கி அதுவும் கோவை மாநகராட்சிக்குள் உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மிக சுலபமாக வெற்றி பெற்றது. இப்பொழுது அது இருக்காது என்பதுதான் பார்க்கப்படுகிறது. அது திமுக வந்து ஒரு கன்வெர்ட் பண்ணுகிறார்கள், ஓட்டு கன்வெர்ட் பண்ணுகிறார்கள், சில வார்டுகள் கன்வெர்ட் பண்ணுகிறார்கள். அப்படி செய்யப்படுவதும் பணத்துக்காகவும் அல்லது அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பதற்காகவும் ஆகத்தான் இருக்கிறதே தவிர அந்த கட்சியின் கொள்கைகளை ஈர்த்து அந்த கட்சி நமக்கு நல்லது செய்யும் என்று ஈர்க்கப்பட்டு செய்வதாக தெரியவில்லை. பொதுவாக இது வந்து ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட் பல இடத்துல இருக்கு. இருமுனை போட்டி மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதிமுக வாசஸ் டிஎம்கே இருக்கு. சில இடங்களில் நாங்கள் அதிமுக வாசஸ் பிஜேபியை போட்டியிடுவதை பார்க்கிறோம் சில வார்டுகளில். இப்படியாக இங்க கோவை மாநகராட்சி தேர்தலில் ஒரு மும்முனை போட்டி சில இடங்களிலும் இருமுனை போட்டி பல இடங்களிலும் இருப்பது ஒரு பிரதானமாக விஷயமாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா இதற்கு முன்றைய காலங்களில் இது ஒரு 1 கார்னர் கான்டெஸ்டாக தான் இருந்து வந்தது. இப்போது ஒரு போட்டி உருவாகி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். மக்கள் இலவசத்துக்கு மயங்கி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போடுகிறார்களா அப்படி என்று பார்த்தோம் என்றால்
பல இடங்களில் மக்கள் இலவசங்களுக்காக ஓட்டு போடுவதாக இருக்கிறது. திமுக முக்கியமாக ஆளுங்கட்சியாக இருக்கிறது இந்த மாநிலத்தில். அவர்கள் 12 கட்சி கூட்டணியாகவும் இருக்கிறார்கள். ஒரு மிக பலம் பொருந்திய ஒரு அணியாக இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த கோவை மாநகராட்சியில் அவர்களுக்கு வாக்குகள் வருவது என்பது அந்த அவர்கள் செய்த நல்லாட்சியினாலேயோ அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டணியின் ஒரு பலமோ இல்லாமல் அவர்கள் இலவசத்தையும் பணம் கொடுப்பதையும் இந்த கிஃப்ட் என்று கொடுக்கக்கூடிய அந்த ஹாட் பேக் என்பது கொடுப்பது, கொலுசு கொடுப்பது, இப்படியாக தான் அவர்கள் அந்த வாக்குகளை சேகரிக்க முடிகிறது என்பதை நாங்கள் களத்தில் மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால வந்து இது கடைசி நேரத்தில் அது மாறுமா, மக்கள் மனநிலை மாறுமா, ஓட்டு போடும்போது இந்த செலவு செய்தது அனைத்தும் அவர்களுக்கு வாக்குகளாக மாறுமா என்பதுல ஒரு முக்கிய புள்ளி இருக்கு. ஏனால் இவர்கள் கஷ்டப்பட்ட காலத்தில், கோவிட் போதோ கொரோனா தொற்றும் போதோ மற்ற நேரங்களில் அவர்கள் கஷ்டப்பட்ட காலத்தில், அதுவும் இந்த கடந்த 10 மாதங்களில் கூட அதிமுக அவர்களோட கூட நின்றுருக்கு. அவர்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து, அதுவும் அவர் தொண்டாமுற்ற தொகுதியிலாம் பல மக்களுக்கு வந்து உணவுப் பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள், மளிகை சாமான்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதனால் லாங் ஸ்டாண்டிங்காக அவங்க மேலே ஒரு அதிமுக மேலே ஒரு விருப்பம் இருந்தாலும் அதிலிருந்து சில பகுதி பிரிந்து சென்று உங்களுக்கு திமுக செல்வதற்கு முக்கியமான காரணம் இரண்டே இரண்டு தான். ஒன்று இலவசம் மட்டுமே, இரண்டாவது அவர்கள் மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பதற்காக அந்த கொள்கை பிடிப்பினாலேயோ இல்ல கட்சி மேல ஒரு ஈர்ப்பினாலேயோ இல்லை என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிகிறது.